பேசும் அன்பு உள்ளங்களுக்கு டாக்டர் டெக் சேலமின் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஷ் டிவி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டிஷ் டிவியில ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்றோம், ஏன்னா நம்ம இப்போதான் ஓப்பன் பண்ண சேனல். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்துட்டு வரோம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும், பாருங்க. ஸோ இந்த டிஷ் டிவி ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டிஷ் டிவி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதான் ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க நீட்டாக. ஸோ அதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சிலிக்கான் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. டிஷ் டிவி ஸ்மார்ட் ஹப் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஷ் டிவி ஸ்மார்ட் ஹப்பு ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் செட்டாப் பாக்ஸ் மாதிரி தான், உங்களுக்கு ஆண்டனா ஏ வித் சிங்கிள் டு த்ரீ அசிய போர்ட்டலு ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டலு யூஎஸ்பி போர்ட்டல் ப்ளஸ் பவர் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஈத்தர்நெட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் SVDF DAF கொடுத்துருக்காங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு உண்டானது. ஸோ ஒரு மேலேயும் கொடுத்துருக்காங்க பவர்டு பை வாட்சோ, உங்களோட ஓன் வாட்சோ சாஃப்ட்வேர் பற்றி கொடுத்துருக்காங்க. டால்ஃபி சவுண்ட் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. பின்னாடி முன்னாடி ஒரு இது ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இதோட ஸ்மார்ட் ரிமோட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம், நார்மலாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்ரி ப்ளஸ் வந்துட்டு HDMI கேபிள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஷ் டிவி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இது என்னென்ன அப்படின்னா, இதில் புதுசாக என்ன எக்ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் நார்மல் செட்டாப் பாக்ஸ் மாதிரி தான், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி. இது பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் சிஸ்டமுக்காக நம்ம டிஷ் டிவியோட 7000 மாடலில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைபர் ஆப்டிக் அவுட் புட்டு ப்ளஸ் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈத்தர்நெட் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெட் கனெக்ட் ஆகும். இந்த ரிமோட் வந்துட்டு ஸ்மார்ட் ரிமோட்டு வித் வாய்ஸ் கண்ட்ரோலோடு சேர்த்து தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் பேர் பண்ணணும், பண்ணினா தான் வேலை செய்யும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பு, அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் வாட்சோ, மற்றபடி டிவி ரிமோட் ரெண்டையும் பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், நீங்கள் போட்டுட்ருக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டிங் ஆப்ஷனு, மற்றபடி நார்மல் ரிமோட் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ கூகுள் அசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது போல், ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே ஆகும். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ 5000 ஆப்ஸ் வரைக்குமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட ஓன் வாட்சோ, Z5 ப்ரைம் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கூகுள் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கமாண்டுக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கான். ஸ்மார்ட் ஹப் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா க்ரோம் காஸ்டிங் பில்ட் அது இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் ஆகும், கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் கனெக்ட் ஆகும். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் வாட்சோ ஸ்மார்ட் ஹப் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்ட் நியூ புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2800 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஃபுல் செட் ஆண்டனா எல்லாமே. இல்லை எனக்கு ஆல்ரெடி பாக்ஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு நான் இதை போட்டுக்கிறேன் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இதில் ஆல்ரெடி நான் டிஸ்ட்ரிக் வச்சுருக்கேன், அதை அப்படியே அப்கிரேட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு 2200 to 2000 வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்குது. இதில் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே வராது. நீங்கள் கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வேணால் தனியாக தான் ஆட் ஆன் பண்ணிக்கணும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணி அதோட தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு காம்போ பேக்கேஜஸாக வேணும்னா வாட்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வவுச்சர் கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க. 99 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200 to 300 வரைக்கும் ஆப்ஸ்க்கு உண்டான ஓடிடி ஆப்ஸ்க்கு உண்டான வவுச்சர்ஸ் தனித்தனியாக பேக்கேஜஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 90 ரூபாய்க்கு வாங்கினா
யூஸ்ஃபுல்லாக சொல்லப்போனால் ஜிஃபை மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ரிவ்யூ. ஸோ மற்ற பிராண்ட்ஸும் இதுக்கு மேலே பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். இதில் நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் டாங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரிமோட்டும் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு மொபைல் ஆப் இதுக்கு தனியாகவே கொடுக்குறாங்க, வாட்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்சோவில் போய்ட்டும் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் காஸ்ட் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் மொபைல் ஸ்க்ரீனு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ டிஷ்டிவி ப்ராடக்ட் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேலம் டெக் டாக்டர் டெக் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடுனே ஒரு குத்து குத்துனே. அப்படியா?